ஹாய் குட்டீஸ், இந்த நாள்ல நம்ம ஒரு பெரிய தலைப்புக்குள்ள போக போறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம், அதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வேற யாரும் கிடையாது, நம்ம பிதாவாகிய தேவன் தான். ஏசப்பாவை உண்மையா நம்புற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா இருக்கிறாரு. ஆனா அநேகம் பிள்ளைக அதை உணராம இருக்கிறாங்க இன்னமுமே. இந்த லெசன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்றாரு, அதை நம்ம எப்படி உணரணும், அவர்கிட்ட நம்ம எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத இந்த நாள்ல இருந்து கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரை நீங்க மீட் பண்ண போறீங்க. மேரி, ஹாய் மோசஸ். எனக்கு ஒரு சந்தேகம் மேரி, உனக்கு ஏசப்பா பத்தி அநேக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல. அதுவா, நான் வாரந்தோறும் சபைக்கு போறேன், அதனால எனக்கு ஏசப்பாவை பத்தி தெரியும். நான் கூட தான் சபைக்கு வாரம் தவறாம போறேன். உனக்கு மட்டும் எப்படி என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கு? அதுதானே, நான் தினமும் ஜெபித்துட்டு வேத புத்தகத்தை வாசிக்கிறேன். ஆமாம், நான் கூட தான் வேத புத்தகத்தை வாசிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். என்ன, எனக்கு புரியதான் மாட்டேங்குது. அதுவா, எனக்கு எப்படி புரியுதுன்னா, எனக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. டீச்சரா? யாரு, அப்பாவா அம்மாவா? இல்லை இல்லை, அவர் இருதயத்திலேயே இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை, அது நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான். எனக்கு வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை அவர் தான் எனக்கு சொல்லி தருவார். பரிசுத்த ஆவியானவரா, அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல. அவரை பற்றியா? இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை தான் சொல்லித்தர போகிறாங்க. நம்மளும் சேர்ந்து கேட்கலாமா? இன்னைக்கு லெசனில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்ரகாம், ஈசாக்கு. இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ரகாமுக்கு ஈசாக்கு எப்போ பிறந்தாரு? அவருக்கு 100 வயதாக இருக்கும்போது தான். அவங்க மனைவி பேர் என்ன? சாராள். இவங்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினாருன்னு நம்ம பார்க்கலாமா? ஈசாக்கு 40 வயசாக இருக்கும்போது அவங்க தாயான சாராள் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆப்ரகாமுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அப்போ ஈசாக்கை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஆப்ரகாமுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஈசாக்குக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்ற யோசனை ஆப்ரகாமுக்கு வருது. உடனே அவர் தன்னோட ஊழியக்காரனான எலியேசரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு, ஈசாக்குக்கு ஒரு மனைவி வேணும், அதுக்கு நீ தான் அவங்கள போய் சூஸ் பண்ணணும். எந்த இடம்னா, இந்த கானானி ஸ்திரீயில் யாருமே வேணாம், அதாவது ஆப்ரகாம் இப்போ இருக்கிற தேசம் வந்துட்டு கானான் தேசம். இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது மெசபொத்தாமியா. எலியேசர் கிட்ட வந்துட்டு ஆப்ரகாம் சொல்கிறாரு, இப்போது நீ ஈசாக்குக்கு ஒரு மனைவி கண்டுபிடிக்க போகிற, அவங்கள கானான் தேச ஸ்திரீல ஒருத்தரும் வேண்டாம், நாங்க முன்னாடி இருந்த தேசத்துல நீ போயிட்டு ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குற அந்த மகளை இந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டும் வரணும்னு சொல்கிறாரு. அப்போ எலியேசருக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த பயணம் எவ்வளோ கடுமையானது, எவ்வளோ நீண்ட தூரம் இருக்குது, ஒருவேளை அந்த மகள் வரலைன்னா ஈசாக்கை இங்கேருந்து கூட்டிகிட்டு அந்த மகளை பார்க்கறதுக்கு மறுபடியும் போகணுமா அந்த தேசத்துக்கு? அந்த தேசம் என்ன தேசம்னா மெசபொத்தாமியா, அங்கே நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி எலியேசர் யோசிச்சுட்டு ஆப்ரகாம் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு ஆப்ரகாம் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ அந்த மாதிரி நடக்காதபடி நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றாரு. எலியேசருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ரகாம் சொல்கிறாரு, நீ இங்கே அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு முன்பாக ஒரு தூதனை ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர் ஈசாவுக்காக ஒரு மனைவியை நியமித்திருப்பார். அந்த நியமித்த அந்த பெண்ணை தான் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எலியேசர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எலியேசருக்கு ஒரு நிச்சயம் வருது, அப்போது தேவ தூதனால் ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள தானே நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அவர் சம்மதிக்கிறாரு. எலியேசர் எப்படி போறாருன்னா, ஆப்ரகாமோட 10 ஒட்டகங்களை எடுத்துக்கிறாரு. எதுக்காகனா, தனக்கு டிராவலிங் டைம்ல தேவையான பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் போறாரு. கொஞ்ச தூரம் போனதும் அவருக்கு ரொம்ப களைப்பானதும் ஆப்ரகாமோட சகோதரன் வீடு வந்துட்டு நாகூர்ல இருக்கு, அங்க போய் இருக்கிறாரு. அங்கே ஒரு தண்ணீர் துறவண்டு இருக்கு, அதாவது தண்ணி குடிக்கிற இடம். அங்கே போயிட்டு ரொம்ப டயர்டாயிட்டு எலியேசர் உட்கார்ந்துட்டு ப்ரே பண்ற. அவர் என்னென்னு ப்ரே பண்ணாருன்னா, இங்கே தண்ணி எடுக்க வர ஒரு மகள்கிட்ட நான் குடிக்க தாகத்துக்கு தண்ணி கேட்குறேன், அப்போது எந்த ஒரு மகள் வந்துட்டு எனக்கு தண்ணி வார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோட ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் நீ ஈசாக்குக்கு நியமித்த மகள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. அவர் அந்த மாதிரி ப்ரே பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மகள் வந்துட்டு குடத்தில் தண்ணி எடுக்க வராங்க. அவங்க கிட்ட எலியேசர் கேட்குறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம்
தாகத்துக்கு தண்ணி தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மகள் எலியேசருக்கு தண்ணி வார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டகமும் தண்ணி குடித்து தீர்ற அளவு நான் தண்ணி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மகள் பேர் தான் ரெபேக்கா. அவரை எப்படி ஜெபிச்சாரோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அங்கே நடந்த உடனே எலியேசருக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. அப்போது இந்த மகள் தான் ஈசாக்குக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு, இவங்கள தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ன உடனே தான் எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் அதெல்லாம் ரெபேக்காளுக்காக காதணி கடகம் அதெல்லாம் வந்துட்டு ரெபேக்காள்கிட்ட கொடுக்குறாங்க. எலியேசர் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன, உங்கள் தகப்பனார் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் நாகோரோட மகனாகிய பெத்துவேலோட மகள் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெபேக்கா வந்துட்டு வாங்கினதும் குடு குடுன்னு அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க சகோதரன் இருக்காங்க, அவங்க பேர் தான் லாபான். லாபான் கிட்ட போய் எலியேசர் பேசுகிறாரு. லாபான்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிவிட்டு, என் பேர் எலியேசர், நான் வந்துட்டு ஆப்ரஹாமோட ஊழியக்காரன், கானான் தேசத்துலேருந்து வரேன் லாபான்கிட்ட சொன்னதும் லாபான் வந்துட்டு சொல்கிறாரு, ஆப்ரஹாமா, அவர் எங்கள் தாத்தா நாகோரோட சகோதரனாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எலியேசர் சொல்கிறாரு, ஆப்ரஹாமுக்கு மகன் இருக்காரு, அவர் பேர் ஈசாக்கு, அவர் ரொம்ப நல்லவர், ஞானமுள்ளவர், அவங்களுக்காக ஒரு மகள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் நியமித்தபடி நான் வந்துட்டு ரெபேக்காவை இங்கே பார்த்தேன், உங்களுக்கு சரினா ரெபேக்காவை என் கூட நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எலியேசர் வந்துட்டு கேட்குறாரு. இதெல்லாம் ரெபேக்காள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரெபேக்காளுக்கு அவங்க பிறந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு சங்கடமாக இருந்தது. ஆனால் ஈசாக்கை பற்றி எலியேசர் சொன்னதை அவர் கேள்விப்பட்டதுனால ரெபேக்காள் வந்துட்டு தைரியமாக சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெபேக்கா கூட அப்போ யாரெல்லாம் போகிறாங்கன்னா ரெபேக்காவும் அவங்க தாதி அதாவது அவங்களுக்கு பாதுகாவலர் ஒருத்தர் போகிறாங்க. இப்படி அவங்க கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு எலியேசர் ரெபேக்காவில் பார்த்து சொல்கிறாங்க, நம்ம கிட்டத்தட்ட நம்ம வீட்டை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு எதிர்க்க ஒரு மனுஷர் கடந்து வராரு. அது தூரத்துலேருந்து பார்த்த எலியேசர் வந்துட்டு ரெபேக்கா கிட்டே சொல்கிறாங்க, இவங்க தான் நம்மளோட எஜமான் அப்படின்னு சொன்னதும் ஈசாக்கு இவர் தான் அப்படின்ட்டு ரெபேக்காலும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ரெபேக்கால் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒட்டகத்தை விட்டு கீழிறங்கி ரொம்ப பணிவாக கீழ்ப்படிந்து அவங்கள அனுசரிக்கிறாங்க. பணிவை பார்த்த உடனே ஈசாக்குக்கும் ரெபேக்கால உடனே பிடிச்சிருச்சு. லெசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, ரெபேக்கா ஈசாக்குக்கு மனைவி ஆயிட்டாங்க. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப்ரஹாமு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எலியேசர் போனார். ஆனால் எலியேசருக்கு ரெபேக்காவை காமிச்சது யார், பரிசுத்த ஆவியானவர் தான். அது எப்படின்னா அவர் ஜெபித்தார், தன்னோட முழங்கால் பண்ணிட்டு அவர் ஜெபிக்கும் போது அந்த மகளை வந்துட்டு தண்ணீர் துறவண்டில் ஏசப்பா எலியேசருக்கு காமிக்கிறாங்க. அது எப்படி அவங்க வேண்டிக் கொண்டது போலவே தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட ஒட்டகங்களுக்கு யார் தண்ணி தராங்களோ அவங்க தான் அந்த மகள் அவங்க நியமிக்கிறதா சொன்னாங்க. அதே போல தண்ணீர் துறவண்டிக்கு ஒரு பெண் வரும்போது தண்ணீர் கேட்டதுக்கு உங்க ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் நான் தண்ணீர் முண்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்றாங்க. அவங்க தான் ரெபேக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது, எலியேசரோட ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுத்து அந்த மகளை நியமித்திருந்தாரு, அதை எலியேசருக்கு காமிக்கவும் செய்தாரு. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து நமக்கு போதித்து நம்மளை வழி நடத்துறாரு. அதனால அவரை அறிந்திருக்கிற நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்லாம அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். சரி பிள்ளைங்களா, இந்த லெசன் மூலமா உங்களுக்கு ஒரு வேத வசனம், யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தீட்சரர் வாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இன் இங்கிலீஷ், John 14:26, பட் த ஹெல்பர் த ஹோலி ஸ்பிரிட் ஹூம் த ஃபாதர் வில் சென்ட் இன் மை நேம் ஹீ வில் டீச் யூ ஆல் திங்ஸ் அண்ட் பிரிங் டு யுவர் ரிமெம்பரன்ஸ் ஆல் திங்ஸ் தட் ஐ செட் டு யூ. இதுதான் உங்களுக்கு மனப்பாட வசனம். இப்போ நம்ம க்வெஸ்சன் சொல்ல போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஈசாக்குக்கு மனைவியை கண்டு கொண்டு வரும்படி அனுப்பப்பட்டது யார்? அண்ட் செகண்ட் க்வெஸ்சன், எலியேசரை அனுப்பியது யார்? தேர்ட் க்வெஸ்சன், ஈசாக்குக்கு அவன் எங்கிருந்து மனைவியை கொண்டு வர வேண்டி இருந்தது? ஃபோர்த் க்வெஸ்சன், எலியேசர் சரியான பெண்ணை எப்படி கண்டு கொண்டான்? அவளோட பேர் என்ன? சிக்ஸ்த் க்வெஸ்சன், ரெபேக்காளின் குடும்பத்தினர் என்ன கூறினர்? செவன்த் க்வெஸ்சன்,
ரபேக்கால் ஈசாக்கை பார்ப்பதற்கு முன்பே அவனை பற்றி தெரிந்து கொண்டது எப்படி? 8th question. ரபேக்கால் எலியூசரோட போக இஷ்டப்பட்டது ஏன்? இந்த லெசன்ல இருந்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். சாரால் வந்துட்டு, அதாவது ஈசாக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு 127 வயது இருந்ததா நம்ம வேதத்தில் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஆதியாகமம் 23:1 Genesis 23:1 இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் மரிக்கும்போது அவரோட வயசு என்னன்னா 175 வயதில் அவர் வந்து மரித்தார். இதை வந்துட்டு ஆதியாகமம் 25:7-8 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். Genesis 25:7-8 நீங்கள் பார்க்கலாம். அப்போதான் அவருக்கு ஏசா யாக்கோபன் 15 வயது பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தாங்க. ரெபேக்காவில் பார்க்கறதுக்கு எலியேசர் போன இடம் தான் நாகூர், அது ஆரான் பட்டணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் ஆபிரகாமோட சகோதரன் வந்துட்டு வாழ்ந்து வந்ததா சொல்கிறாங்க நம்ம வேதத்தில். அதற்கான ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஆதியாகமம் 11:26-32 Genesis 11:26-32 பரிசுத்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கொண்டதுனால அவர் நமக்கு எப்படியெல்லாம் நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு சிறு குறிப்பு நான் தரேன். அவர் நமக்கு போதித்து நினைப்பூட்டுறதான் யோவான் 14:26 சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து நமக்கு உணர்த்துறதா யோவான் 16:8 சொல்லியிருக்கிறாங்க. அவர் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு 16:13 சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அது யோவான் 16:14 சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார் நமக்காகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் ரோமர் 8:16 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோமர் 8:26 அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவுறதா சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:8 அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 Corinthians 12:8-14 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கறதா சொல்கிறாங்க. 5:22-23 அவர் நமக்கு ஆவியின் கனியை உற்பத்தி செய்கிறவராக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தோம், நம்ம உணராமல் இருந்தோன்னா இப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம இழந்து போவோம். நமக்குனால தான் நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரை நம்ம உணரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும், வேத வார்த்தைகள் படி நடக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். இதில் தேவன் பிரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துதல நிச்சயமாக உணர முடியும். Holy Spirit fills me.